ஹே காய்ஸ், வெல்கம் டு எட்டர்னல் ரெசல்யூஷன்ஸ். ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, மேட்சஸ்லாம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. எப்பையும் போல் நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக போய்கிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்களும் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற செமையான டெக்னாலஜிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டெப்த்தாக போய் அறுக்காமல் ஓரளவுக்கு மேலோட்டமாகவும் ப்ரீஃபாகவும் பார்த்துடலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ மேட்டர் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி ஸ்டம்ப்ஸ் அண்ட் பெயில்ஸ். கிரிக்கெட்டை காலங்காலமாக பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த எல்இடி ஸ்டம்ப்ஸ் அண்ட் பெயில்ஸை ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பிரெட்லி ஒரு பாலை போட்டார் அப்படின்னா ஸ்டம்பு ரெண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். நம்ம தலை தோனி வந்துட்டு ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டம்பை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார், அப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டம்ப் அண்ட் பெயில்ஸோட ரேட்டு தான். இப்போ அதில் இருக்கிற அந்த பைல்ஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50,000, அந்த மூணு ஸ்டம்போட ரேட்டு 24 லட்சம் வரைக்கும் வருது. ஸோ அவங்க ஒரு மேட்சுக்கு சுமார் 50 லட்சம் வரைக்கும் இந்த விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த காரணத்தினால தான் அவங்க யாருமே எந்த பிளேயரையுமே வீட்டுக்கு அந்த ஸ்டம்பையோ பைலையோ எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுறதில்ல. இந்த எல்இடி ஸ்டெம்ஸ் அண்ட் பைல்ஸை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ப்ரோனட் எக்கர்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த எல்இடி ஸ்டம்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இந்த எல்இடி ஸ்டம்ப் வந்து எரியுது, ஒருவேளை அந்த ஸ்டம்புக்குள்ளே ஏதோ வச்சிருப்பாங்க, கரெக்டு அந்த ஸ்டம்புக்குள்ளே தான் ஏதோ இருக்குது, இதுதான் அந்த லைட்டை எரிய வைக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டம்புக்குள்ளே வைக்கல, அவங்க இந்த பெயில்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இந்த பெயில்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரும் ஒரு எல்இடியும் இருக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பெயில் வந்து அந்த ஸ்டம்போட கான்டாக்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் இந்த கான்டாக்ட் கட் ஆகும்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த எல்இடி பல்பை க்ளோ பண்ணிவிட்டு அதே நேரத்தில் ஒரு ரேடியோ சிக்னலில் இந்த ஸ்டம்புக்கு அனுப்புது. இதனால் அந்த ஸ்டம்பில் இருக்க எல்இடியும் க்ளோ ஆகுது. இதுதாங்க இந்த எல்இடி ஸ்டம்ப் அண்ட் பெயில்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிலும் இந்த ஸ்டம்பும் தனித்தனி பேட்டரிஸில் இயங்கக்கூடியது. ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி செப்பரேட் பேட்டரிஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி இன் கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடிலாம் அந்த கேமராவில் அந்த பெயில்ஸ் பறக்கிறத பார்த்து அதை வச்சு டெசிஷன் கொடுக்கறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக இருந்துச்சு. கரெக்டாகவும் நடக்கலாம், தப்பாகவும் நடக்கலாம். ஸோ அந்த அக்யூரசி லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்படி இந்த எல்இடி ஸ்டம்ப்ஸ் அண்ட் பைல்ஸை யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வர்றது கிடையாது, இவ்வளோ டிஃபிகல்ட்டி இல்லை, இவங்களுக்கு இந்த டிசிஷன் கொடுக்கறது ரொம்ப சுலபமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி இன் கிரிக்கெட். ரெண்டாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டம்ப் கேமரா. இதை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்களே நிறைய கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது பிளேயரோட ஃபுட் மூமெண்ட்டை பார்ப்பாங்க, சில டைம்ஸ் வந்துட்டு ரன் அவுட்டை செக் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இதை எப்போ முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 உலகக்கோப்பை அப்போ தான் இதை கிரிக்கெட்டுக்குள்ளேயே கொண்டு வராங்க. இதை ரன் அவுட் செக் பண்ணுறதுக்கும் பிளேயரோட ஃபுட் மூமெண்ட்டை பார்க்குறதையும் தவிர்த்து வேறு எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பவுலர் போடுற பாலை அந்த டெலிவரி எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும், ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை வச்சுருக்காங்க. இதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பவுலர் போடுற பால்லாம் அந்த டேர்ன்லேருந்து எல்லாமே சூப்பராகவும் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்னிக்கோமீட்டர். இந்த ஸ்னிக்கோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுலர் போடுற பால் வந்துட்டு கீப்பர் கைக்கு போகும்போது இது பேட்டில் பட்டு எஜ்ஜாக இருக்கா, எஜ்ஜு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் இந்த ஸ்னிக்கோமீட்டர். இந்த ஸ்னிக்கோமீட்டரை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிட் ஆஃப் 1990s ஆலன் பாஸ்கெட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஸ்டிக்கோமீட்டரை நம்ம ஸ்டம்ப்ஸில் தான் வச்சுருப்பாங்க, அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டம்பில் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த சவுண்ட், அதாவது பேட்டில் ஹிட் ஆகும்போது அந்த பால் படும்போது ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகும், அதை இது கேப்சர் பண்ணி ஒரு ஆசிலோஸ்கோப்புக்கு அனுப்பும். இதை பார்த்துட்ருக்கிற EEE ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசிலோஸ்கோப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் மற்றவங்களுக்கு ஆசிலோஸ்கோப் என்ன அப்படின்னு நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஒரு சவுண்டு சிக்னலை இது வந்து உள்ளே வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு வேவ் ஃபார்மாக நம்மளுக்கு காமிக்கும். நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது பேட்டில் பட்டுச்சு அப்படின்னா சின்ன ஸ்பைக்ஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த வேவ் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் அதுக்கு பின்னாடி பெரிய டெக்னாலஜி இருந்தாலும், ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சவுண்டு வேவை டிடெக்ட் பண்ணி அதை ஆசிலோஸ்கோப் மூலமா ஒரு வேவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சு பேட்டில் பட்டிருக்கா படலையா, ஸோ அவுட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த மெத்தட்.
இந்த மெத்தட்ல ரொம்ப சென்சிட்டிவான மைக்ரோஃபோன் யூஸ் பண்றாங்க. அதனால சின்ன டிஸ்டர்பன்ஸோ சின்ன நாய்ஸோ இருந்தா கூட இதுல வந்து சில ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா காட்டி கொடுத்துரும். அதனால இது ரொம்பவே அக்யூரேட்டான ஒரு மெத்தடா இருக்குது. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கை டெக்னாலஜி. நம்ம கிரிக்கெட்ல எல்பிடபிள்யூஆ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போவாங்கல்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் இந்த ஹாக்கை. இது ரொம்பவே அட்வான்ஸான டெக்னாலஜிங்க, முன்னாடியிலேருந்தே இருக்குது, பட் அப்போலேருந்து இப்போ வர நிறைய டியூன் பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இப்போ வந்து ரொம்ப சூப்பராக வேற லெவலில் மாற்றிருக்காங்கன்னு சொன்னோம். இது வந்து கிரிக்கெட்டில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட் டெக்னாலஜி. இந்த ஹாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் அல்காரிதமாக தான் கொண்டு வந்தாங்க, ஆனால் இதோட அக்யூரசி லெவலில் பார்த்தீங்கன்னா 99.999%. சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹாக்கை டெக்னாலஜிக்கு 6 ஸ்பெஷல் கேமராஸை வந்துட்டு கிரவுண்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுலரோட கையிலேருந்து அந்த பால் ரிலீஸ் ஆகுறதுலேருந்து அந்த ஸ்டம்பை தாண்டி போகிற டிஸ்டன்ஸ் ஃபுல்லாமே கவர் ஆகிற அந்த ஆங்கிளில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேமரா கேப்சர் பண்ணுற இந்த பாலோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3D இமேஜாக மாற்றுறாங்க. இதை வந்து ஒரு ஸ்பெஷல் கம்ப்யூட்டருக்குள்ளே அனுப்பி அந்த பால் இந்த கிரவுண்டில் இமேஜினரியாக எந்த பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த பாலோட ஸ்பின்னு பவுன்ஸு அப்புறம் சீம் பொசிஷன் முத கொண்டு எல்லாத்தையுமே இனிஷியல் ஸ்டேட்லேயே இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதனால் இந்த பால் இப்படி தான் போகும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. என்னதான் இது ப்ரிடிக்ஷன் அப்படின்னாலும் இது 99.99% அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பால் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஹாக்கையை கண்டுபிடிச்சவர். இது 2001 கிரிக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 2001 கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த ஹாக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு டாட் ரொம்ப சிம்பிளாக அது வந்து ஹிட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டம்பை நோக்கி இந்த டாட் லைன் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃபிக்லாம் ஆட் பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு இது மாறி இருக்கு. அதே மாதிரி பிச் விஷன், அதாவது பவுலர் போடுற பால் வந்துட்டு ஷார்ட்டா குட்டா அப்புறம் யாக்கர் அப்படிங்கிறத அந்த பிச்சிலே ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கும். அதையும் இந்த ஹாக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேகன் பீல், அதாவது பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணுற பவுண்ட்ரிஸ் சிக்ஸஸ் ஃபோர் அதெல்லாம் எந்தெந்த டைரக்ஷனில் போகுது என்ன லென்த்தில் போகுதுங்கிறத நம்மளுக்கு கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் பாலோட ஸ்பீட் மெஷர் பண்ணுறதுக்கும் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பையர்ஸ் கேமரா. இந்த அம்பையர் கேமரா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அம்பையரோட வியூவை ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. சில சமயம் ரன் அவுட் செக் பண்ணும்போது பிளேயர்ஸ் வந்து மறைச்சிருப்பாங்க கேமராவை. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அம்பையர் கேமரா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் நோபால் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹிப்புக்கு மேலே வர பால் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அம்பையர் கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலோட ஸ்பீடை மெஷர் பண்ணுற டெக்னாலஜி தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரில, நிறைய பேத்துக்கு தெரியும், ஸ்பீட் கன் யூஸ் பண்ணி தான் இந்த பாலோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பவுலரோட கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்லையும் ஸ்பீடை கண்டுபிடிக்கலை. அதே நேரத்தில் பிச்சாகி பேட்ஸ்மேனுக்கு போகுதில்ல அந்த டைம்லையும் கண்டுபிடிக்கலை. கரெக்டாக அவங்க ஸ்டம்ப்லேருந்து ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆங்கிளில் எல்லா பவுலருமே போடுற பால் கண்டிப்பாக மீட் ஆகும். அந்த மாதிரி அவங்க ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் இந்த ஸ்பீட் கன் யூஸ் பண்ணி பவுலர் போடுற பால் அவர் கையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவரோட கரெக்டான எஃபிஷியண்ட்டான ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஸ்பீட் கன்னை எங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்க்ரீன் மேலேயோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு பில்லர்லையோ தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த ஃபில் ஆங்கிளுமே ஈஸியாக கவர் ஆகும். இதில் இவங்க 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எந்த டைமில் ரீச் ஆகுது, செகண்ட் பாயிண்ட்டை எந்த டைமில் ரீச் ஆகுதுன்னு பார்த்து இது நடுவில் ட்ராவல் ஆகிற டைமை வச்சு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடில் பால் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் தான். இந்த ஹாட்ஸ்பாட்டை ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ணாட்டியும் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. ஆனால் ஒரு சர்டன் பீரியடில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த ஹாட்ஸ்பாட்டை எதுக்கு யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் பாலை எப்படி மீட் பண்ணுறாரு, மிட் ஆஃப் த பேட்டில் அந்த பால் படுறது, அதெல்லாம் காமிக்கிறதுக்காக இந்த ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்பிடபிள்யூ அப்புறம் வந்து சில சமயம் பேட்டில் பட்டுட்டு பேட்டில் பட்டிருக்கோம், இதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணிருந்தாங்க. இவங்க இதில் 2 இன்ஃப்ராரெட் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபீல்டோட 2 சைட்லேயுமே இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேனை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது ஒரு இடத்துல இருக்க ஹீட்னால அது வந்து அந்த இடத்த கலராக மாற்றி காமிக்கும். இப்போ இந்த பேட்டில் இந்த பால் பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷனால் சின்னதாக ஒரு ஹீட் டெசிபேட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட்டை நம்மளுக்கு தனியாக காட்டுறதுக்காக அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாகவும் மற்றெல்லாம் கொஞ்சம் பிளாக்காகவும் தெரியும். இப்படி தான் இந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஹாட்ஸ்பாட்டோட ஸ்னிக்கோமீட்டர் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் இந்த ஸ்னிக்கோமீட்டர் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்காங்க.
அதுக்காக ஹாட்ஸ்பாட் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்லாம் இன்னும் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிருக்காங்க, பட் அதை விட ஸ்னிக்கோமீட்டர் இன்னும் ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சுமார் ஒரு 7 டெக்னாலஜியை பார்த்துட்டோம். இப்போ இவ்வளோ தான் மொத்த டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்தால் இந்த 7 டெக்னாலஜி சொன்னோம். இதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு கண்டென்ட் ரெடி ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் போடுறோம். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் கான்செப்டை பற்றி பேசணும், இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியுமே ஆனால் எனக்கு இது கிளியராக தெரில அப்படின்னு எது இருந்தாலும் உங்களோட ஆதங்கத்தை கமெண்ட் செஷனில் கொட்டி தீருங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு ரீப்ளே பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் ஆகலை, சாரி டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகலை அப்படின்னா மறக்காமல் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் 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 பாய்.